Hi friends, welcome to RSR Cooties. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் வீடியோலனா பாப்கார்ன் எப்படி வீட்லயே செய்யறதுன்னா வாங்க சுவையான பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கார்ன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை கார்ன் இருக்குங்க. பெரிய பெரிய கார்னா இருக்கு பாருங்க. இதுல நம்ம செய்ய முடியாது. நல்லா பார்த்து கடையில வாங்குங்க. சின்ன சின்ன பாப்கார்னா இருந்தா சின்ன சின்ன கார்னா இருந்தாதான் செய்ய முடியும். பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ன்ல தான் செய்ய முடியும். நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. இந்த கார்ன்ல தான் செய்ய முடியும். வீட்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு குவாண்டிட்டி நீங்க கார்ன்ஸ் எடுத்து வெச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்புல குக்கர் வெச்சு சிம் பண்ணி வெச்சிட்டு எவ்வளவு கார்ன் தேவையோ அந்த கார்னை நீங்க அதல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் இல்ல நெய் இல்ல வெண்ணெய் இந்த மூணுல எது உங்ககிட்ட இருக்கோ அவேலபிளா அது போட்டுக்கோங்க. எண்ணெயும் வெண்ணெயும் நெய்யும் போட்டீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். அதனால சொல்லிருக்கேன். அடுத்து தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடணும்னா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா கொஞ்சம் காரமா போட்டாதான் இது நல்லா இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரோட மூடிய திருப்பி மூடி வெச்சிருங்க. விசில் வாசர் எதுவும் போடாம திருப்பி மூடி வெச்சிருங்க. மூடி வெச்சிட்டு கொஞ்சம் ஹை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அது வெடிக்கிற சத்தம் கேக்கும். வெடிக்கிற சத்தம் கேக்கும்போது நீங்க மீடியம் ஃப்ளேம்ல இருந்து சிம்ல கொண்டு போய் வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் அந்த வெடிக்கிற சத்தம் நின்னதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா புரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா வீட்ல நம்ம ஹோம்மேடா செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.